28 ஜூன் வெனஸ்டே காலையிலே செம்ம மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. லாஸ்ட் டைம் லைப்ரரியில எடுத்த புக்கு 30 ஜூன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம் லாஸ்ட் டே. ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லி இவளை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு நான் வந்து லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் தனியா லைப்ரரிக்கு போறேன். அப்புறம் பஸ் இன்டர்ச்சேஞ்சுக்குள்ள வந்துருச்சு. காலையிலேருந்து சாப்பிடல, பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாஃபிள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒன் ஃப்ளோர் கீழே வந்துட்டேன். வரும்போது ரைட் சைடில் வாஃபிள் ஷாப்பு, அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தா இந்த வேல்யூ டாலர் ஷாப் இருக்குது. இது வந்து எல்லா பொருளும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். சரி உள்ளே போய் ஒரு பார்வையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டேன். வாங்குகிறோமோ இல்லையோ அந்த பாத்திரங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தானாக வந்துடுது. இந்த பாக்ஸில் கீழே வார்ம் வாட்டர் வச்சு சாப்பாடு வச்சா சூடாக இருக்கும் அப்படின்னு அதில் போட்டிருந்தது, ஆனால் நான் வாங்கலை. அப்புறம் வாஃபிள் ஷாப்புக்கு வந்தாச்சு. நான் எனக்கு பிடிச்ச சாக்லேட் வாஃபிள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். உட்காந்து சாப்பிட ஏதாவது இடம் கிடைக்குமான்னு தேடி போய்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த கடைகளை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வழியாக ஒரு பெஞ்சு ஃப்ரீயாக இருந்தது. உட்காந்து சாப்பிட்டாச்சு, டஸ்ட்பினில் போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஃபோன் கடை, அந்த பக்கம் பார்த்தா ஃபோன் கடை, மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா ஃபோன் கடை, மறுபடியும் அந்த பக்கம் பார்த்தா ஃபோன் கடை. ஏன் நம்மளை இப்படி டெம்ப் பண்ணுறாங்க? பர்த்டே வேறு வருது அடுத்த மாதம், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராதுன்னு மால்லேருந்து வெளியில் வந்துட்டேன். லைப்ரரிக்கு வெளியில் புக் ட்ராப் வச்சுருப்பாங்க. இது வந்து 24 hours. நான் ஏற்கனவே எடுத்த புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இதில் ஒரு போட்ட உடனே ஒரு பீப் சவுண்ட் வரும், நமக்கு இமெயில் கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. சரி அப்புறம் உள்ளே போய் எதாவது புக்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேபி செக்ஷனுக்கு போனேன். இது வந்து பாரோயிங் ஸ்டேஷன். நம்மளோட மெம்பர்ஷிப் கார்டு போய் ஸ்கேன் பண்ணணும், அப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் வரும். நம்ம எடுத்த புக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் டேப் பண்ணணும். பண்ணக்கப்புறம் ஓகே கொடுத்தா நம்ம பாரோ பண்ணிடலாம். இப்போ வந்து ஆப்லேயே ஸ்கேன் பண்ணிவிட்டு பாரோ பண்ணுற ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்காங்க. ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்க்கு ஆத்தரோட ஃபஸ்ட்டு 3 letters வந்து அதில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நமக்கு தேவையான புக்ஸை எடுத்துக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து நான் ஃபிக்ஷன் புக்ஸு, இதுக்கு நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.